வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் லாவண்யா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஐஒய் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் செக்ஷன். அது நம்ம இருக்கிற கிச்சனை வந்துட்டு எப்படி வந்துட்டு அதை அழகாக இம்ப்ரூவ் பண்ணி காமிக்க போகிறோம், கலர்ஸ் எப்படி சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக வந்துட்டு நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து வால்ஸ்க்கு கலர் சூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பேலட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். இது வந்து நமக்கு கண்டிப்பாக ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பெயிண்ட் ஸ்டோர்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வேரியஸ் கலர்ஸ் அவைலபிள் கலர்ஸ் இருக்குது. இதிலிருந்து நமக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்றத விட எந்த கலர் நம்ம கிச்சனுக்கு செட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். பொதுவாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பிரைட் கலர்ஸ் பிடிக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். சில பேருக்கு நல்ல டார்க் ப்ளூ பிடிக்கும், சில பேருக்கு ஆரஞ்சு பிடிக்கும். பட் அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் லைட் பேலட்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கலர் சூஸ் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா வந்துட்டு என்னதான் நமக்கு பிடிச்ச கலர் அப்படி இருந்தாலும் வீடு வந்துட்டு கொஞ்சம் காம் கலரில் இருந்தால் இட்ஸ் ஆல்வேஸ் மேக்ஸ் அந்த ஹோம் வந்து ஒரு ஜென் ஃபீலிங் நமக்கு வரும். ப்ளஸ் இன்கேஸ் உங்களுக்கு கலர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வாங்கி வைக்கிற மற்ற பொருட்கள், அதாவது ஒரு ஒரு ஃப்ளவர் வேஸாக இருக்கட்டும், எதுவாக இல்லை வந்துட்டு ஒரு ஃப்ரூட் பவுலாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஐட்டங்களில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கலர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இட் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, நாட் ஓன்லி ஈஸி டு ரீப்ளேஸ், அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு யூனோ வாட் ப்ளூ போர் அடிச்சிருச்சு வேறு மாதிரி கலர் வேணும் அப்படின்றப்போ அந்த பொருளை மாற்றுறது ரொம்ப ஈஸி. ரேதர் தென் நீங்கள் வாலில் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து மறுபடியும் ரீபெயிண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைட் கலர்ஸ் போகிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற ரூம் ஸ்பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். எப்படி வந்து ஒரு ரூமில் வந்து மிரர் மாட்டினா வந்துட்டு உங்களுக்கு அந்த இல்யூஷன் அந்த ரூமோட ஸ்பேஸ் வந்து பெருசாக தெரியுமோ அதே மாதிரி கலர்ஸ் வைஸ் நீங்கள் வந்து லைட் கலர்ஸ் போனீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து சின்ன ரூமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக போயிட்டு ஒரு 5 லிட்டர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அடிச்சிடாதீங்க. ஏன்னா வந்துட்டு பேலட்டில் நம்ம பார்க்குற கலர் அந்த பெயிண்ட்டை வாங்கிட்டு வந்து நம்ம வாலில் ஆக்சுவலி லிட்ரலி நம்ம அடிக்கும்போது அந்த வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப கலர் பெக்யூலியர், இங்கே பாருங்கள் எனக்கு வந்து இந்த பேலட் இந்த எக்ஷெல் ஒயிட் தான் வேணும் அப்படின்னு பர்டிகுலராக இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அந்த எக்ஷெல் ஒயிட் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வால் அதாவது அந்த செவுத்தில் வந்து சாம்பிளில் வந்து அடித்து பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஆஸ் ஐ செட் பேலட்டில் வந்துட்டு இந்த கார்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு லைட்டிங்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே ரியல் பெயிண்ட் அந்த நம்பரை நீங்கள் வாங்கிட்டு வந்து வாலில் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக அந்த 5 லிட்டர்ஸ் or 10 லிட்டர்ஸ் பெயிண்ட் வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி சாம்பிள் பெயிண்ட்ஸ்னு நமக்கு விற்கும். அந்த மாதிரி பெயிண்ட் பாக்ஸஸை வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு அதாவது எல்லா பெயிண்ட்டும் சாம்பிள் பாக்ஸ் கிடையாது, ஏன்னா அதுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் 4 கலர்ஸ் எனக்கு வந்துட்டு இந்த கலர்ஸில் ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணோம் பட் எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்க அந்த 4 கலரையும் சாம்பிள் வாங்கிட்டு வந்து உங்கள் வால்ஸில் ஒரு பேட்ச் மாதிரி அடிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சில கலர்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், டிஃப்ரெண்ட் பிராண்ட். இதுதான் வந்து சாம்பிள் பாக்ஸஸ், குட்டி டைனி பாக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ், இது வந்து க்ரௌன், அதுக்கப்புறம் இது வந்து டியூலெக்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் நான் வந்து ஒரு லைட் கிரே கலர் தான் போயிருக்கேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், ஏன்னா டிஃப்ரெண்ட் பிராண்டுன்றதுனால. பட் ஸ்டில் எனக்கு என்னென்னா அந்த பேலட்டில் ஒரு கலர் இருக்குது, இந்த செவத்தில் அடிக்கும் போது எனக்கு அந்த கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது நான் பார்க்கணும். இது எல்லாமே பேலட்ஸில் பார்க்கும்போது கிரே கலராக தான் இருந்தது, பட் இதை வந்து செவத்தில் அடித்து பார்க்கலாம் என்ன கலராக வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு கிரே ஷேட்ஸ் தான் என் கார்ட்ஸில் தெரிஞ்சது. அந்த மாதிரி ஒரு 4 சாம்பிள் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம இப்போ அடித்து பார்க்கலாம். இது வந்து கிரே சொன்னாங்க, பட் பாருங்க இது ஒரு மாதிரி டார்க் கலரில் இருக்கு. இப்போ வந்து அடுத்த கலர் எடுத்திருக்கேன், பக்கத்து பக்கத்துலேயே அடிக்க போகிறேன் ஸோ தட் வி நோ த டிஃப்ரென்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரே மாதிரியே தெரியல. இப்போ இது 3rd one. கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, லெட் மீ ஃபோக்கஸ். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மூணுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா
எனக்கு பேலட்ஸில் வந்து ஒரே கலர் மாதிரி தாங்க இருந்தது பேப்பரில். பட் ஆனால் அந்த சாம்பிள்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம வந்துட்டு நம்ம வால்ஸில் அடித்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒரு ஷேடுக்கும் இன்னொரு ஷேடுக்கு இருக்குன்றது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். மோர் ஓவர் இந்த ஷேட் டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்துட்டு லைட்ஸில் பார்க்குறோம், இதே வந்து டே லைட்டில் பார்க்கும்போது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா, சாம்பிள்ஸ் வாங்கி வந்து அடித்து பாருங்கள், அது வந்து டே லைட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதே மாதிரி லைட்ஸ் போட்டால் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டு அதிலிருந்து எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டிப்ஸ். இப்போது சாம்பிள்ஸ் வாங்கிட்டு வந்து எப்படி நம்ம வந்துட்டு வாலில் அடித்து சூஸ் பண்ணணுன்றது பார்த்துட்டோம். ஸோ நான் சூஸ் பண்ண கலர் வந்துட்டு கிரே கலர், அதாவது அந்த தேர்ட் மூணாவது அடித்தேன் இல்லைங்களா, அந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தியரியாக பார்த்ததெல்லாம் போதும், வாங்க இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி வந்துட்டு வால்ஸை பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. என் சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன கலர் வேணுன்றது சூஸ் பண்ணுறோங்க, ஸோ அதை வாங்குறதுக்கு தான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். நான் வந்து இப்போ வந்துட்டு 5 லிட்டர் இல்லை 7.5 லிட்டர் வந்துட்டு பெயிண்ட் வாங்கலான்ட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா வந்துட்டு நம்ம இருக்கிற வீட்டில் பெயிண்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ் தேவை, லைக் டஸ்டிங் ஷீட். அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாஸ்கிங் டேப்பும் நமக்கு வேணும். இது நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இதுதான் வந்து மாஸ்கிங் டேப் சொல்லுவாங்க, இதையும் ஒன்று எடுத்துக்க போகிறோம். ப்ளஸ் வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் நமக்கு லைக் இன்னும் பெயிண்ட் ஊற்றி வைக்கிறதுக்கு ட்ரே, ப்ரெஷ், அதுக்கப்புறம் ரோலர்ஸ், இது எல்லாமே தேவை. பட் அந்த மாதிரி ஐட்டம்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்றதுனால நான் அதெல்லாம் இந்த டைம் வாங்கலை. நான் வெறும் பெயிண்ட், டஸ்டிங் ஷீட், மாஸ்கிங் டேப் மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க இப்போது வீட்டுக்கு போயிட்டு சட்டுப்பட்டுன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாம். இது வந்து என்னுடைய ஐலேண்ட். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, பெயிண்ட்லாம் மேலே விழாமல் இருக்கணுன்றதுக்காக வந்துட்டு நான் ஒரு ஷீட் போட்டு மூடி வச்சுருக்கேன். இது வந்து டஸ்டிங் ஷீட் கிடையாதுங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆல்ரெடி என்கிட்ட இருந்த ஒரு பிளாஸ்டிக் ஷீட். இப்போ வந்துட்டு நம்ம இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு உள்ளே தூக்கி பேக் பண்ணி வைக்கிறோம். ஸோ நான் இன்க்ளூடிங் என் டிவியை கூட வந்துட்டு கழட்டி வச்சுட்டேன், ஏன்னா அந்த இடத்துல வந்து பெயிண்ட் பண்ணணும். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து டஸ்டிங் ஷீட். இது வந்து ஃப்ளோரில் போட்டிருக்கேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டு என்னுடைய ரூஃபையும் வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறேன். மெயினாக ரூஃப் பெயிண்ட் பண்ணும்போது என்ன தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் நமக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு ட்ராப் ட்ராப்பாக வந்துட்டு பெயிண்ட் விழுந்துடும், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம வாங்கின மாஸ்கிங் டேப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இருக்கிற எலக்ட்ரிக்கல் சுவிச்சஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நான் வந்துட்டு கவர் பண்ணிட்டு போகிறேன். இப்போ வந்து புது வீடுன்னு வச்சுக்கோங்களேன், பில்டர்ஸ் பெயிண்ட் பண்ணும்போது இந்த ஸ்விட்ச் போர்டெலாம் அப்போ இருக்காது. ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்விட்ச் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபினிஷ் வந்து க்ளீனாக இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இருந்த வீட்டில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறோன்றப்போ ஸ்விட்ச் போர்டெலாம் கழட்ட முடியாது. ப்ளஸ் பர்டிகுலராக வந்துட்டு இங்கே யூகேயில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எலக்ட்ரிக்கலில் கை வைக்கக்கூடாது, லீகலி நாங்கள் அதை பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் அதை எல்லாத்தையும் மாஸ்கிங் டேப் போட்டு சீல் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹேங்கிங் ஷெல்ஃப் எந்த ஐட்டமெல்லாம் என்னால் ரிமூவ் பண்ண முடியலையோ, வால்ஸ்லேருந்து செவத்துலேருந்து எந்த ஐட்டம்லாம் ரிமூவ் பண்ண முடியலையோ அந்த எல்லா ஐட்டத்துக்கும் வந்துட்டு நான் சைடில் வந்து மாஸ்கிங் டேப் போட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு வால்ஸ்க்கு க்ளோஸாக இருக்கு இல்லையா, அந்த ஏரியா பெயிண்ட் பண்ணும்போது இந்த ஐட்டம் மேலெலாம் அந்த பெயிண்ட் விழுந்துடக்கூடாது. அதனால் வந்துட்டு நான் எல்லாத்தையும் வந்துட்டு அழகாக சீல் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பெயிண்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இதோட வந்துட்டு நான் என்னுடைய சாம்பிள் நான் ஸ்டார்டிங்கில் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா வந்துட்டு ரெண்டுமே ஒரே கலர் தான். இதை வந்து நல்லா போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இது நம்ம மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து இருக்கிற ட்ரே சொன்ன இல்லையா, நமக்கு வந்து பெயிண்ட் ஊற்றுறதுக்கு ஒரு ட்ரே வேணும்ன்ட்டு, அதுதான் இப்போ பார்க்குறீங்க. இந்த ட்ரேயில் வந்துட்டு நான் என்னுடைய பெயிண்ட்டை நான் வந்து ஊற்றிட போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரே வச்சுருக்கேன், பெரிய ரோலருக்கு, இன்னொரு சின்ன ட்ரே வச்சுருக்கேன், சின்ன ரோலருக்கு. இந்த மாதிரி ரெண்டு சைஸ் ட்ரே இருக்கிறது ரொம்ப அட்வைசபிள். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லேடரில் ஏறி அடிக்கிறீங்க, அப்படி ஏரியில் ஏறி அடிக்கிறீங்க அப்படின்றப்போ சின்ன ட்ரே இருந்தால் உங்களுக்கு வந்து கையிலே வச்சுட்டு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சின்ன ரோலர் வந்து சின்ன ட்ரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய ரோலர் வந்துட்டு பெரிய ட்ரைக்கு. இப்போ வாங்க நம்ம பெயிண்டிங் ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ வந்துட்டு எடுத்துனவே ரோலர் யூஸ் பண்ணி அடிக்காமல் ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த நம்ம எந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த பெயிண்ட்டை டிப் பண்ணி கார்னர்ஸ் எல்லாமே அடிச்சுக்கோங்க. இது ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு ஃபினிஷ் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வரணுன்றதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம எல்லா கார்னர்ஸும் அடிச்சுக்கிறோம். இன்கேஸ் ஏதாச்சும் பெயிண்ட் மேலே விழுந்துருச்சுன்னா நீங்கள் வந்து உடனே க்ளீன் பண்ணிடுங்க. சில பேர் வந்துட்டு ஈவன் இப்போ நான் அடிச்சிட்ருக்குற அந்த ஸ்லாபு கூட வந்துட்டு மாஸ்கிங் டேப் போட்டிருப்பாங்க, பட் நான் வந்து போடல. ஸோ இப்போ வந்து நான் கார்னர்ஸ் எல்லாம் அடித்து முடிச்சிட்டேன். ஸோ பெரிய ரோலர் எடுத்து அந்த பெரிய ஏரியாவை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். இந்த ரோலர் வச்சு அடிக்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடுங்க. ஜென்ரலாகவே இந்த கார்னர்ஸ் வந்து அடிக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஐட்டம் மேலே வந்துட்டு நிறையா பெயிண்ட்ஸ்லாம் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப பார்த்து பார்த்து அடிப்போம். இப்போ வந்துட்டு சின்ன ஏரியாவுக்கு சின்ன ரோலர் வச்சுட்டு ஃபுல்லாக பெயிண்டிங் முடிச்சிடலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஏரியா மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு. இதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த வால்ஸையும் வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒயிட் பெயிண்ட். இதுதான் வந்துட்டு நான் வந்துட்டு என் ரூஃப்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து வால்ஸ் அடிச்சிட்ருக்கும் போது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரூஃப்ஸ்க்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இறங்கிட்டார். ஸோ இட்ஸ் மச் மோர் ஈஸியர் இல்லையா? ஸோ ஒரே நேரத்தில் நிறைய வேலை முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ ஆளாளுக்கு என்ன சொல்கிற வேலையை பிரிச்சுட்டோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். வேலை வந்து பரபரன்னு நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் வால்ஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டங்க. பெயிண்ட் இன்னும் எதுவுமே காயல, அதனால் வந்துட்டு நம்ம எதுவுமே ரொம்ப டச் பண்ண போகிறதில்ல. இந்த இடம் தான் ஆக்சுவலி ரொம்ப வேலை எடுத்தது. ஏன்னா என்னால் வந்து இந்த வயர்ஸ் எல்லாம் பிரிக்கவே முடியல. ஏன்னா எல்லாமே வந்துட்டு அந்த செவத்தோடு வந்துட்டு எம்பெட் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையும் க்ளீனாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணியாச்சு. நான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கேன் இந்த வால் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் இப்போ காமிக்கிறேன் இல்லையா அந்த சின்ன ஏரியா, அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிற பெரிய ஏரியா எல்லாத்துலேயும் வந்துட்டு நான் வந்து வால்பேப்பர் ஒட்டலான்ட்ருக்கேன். அது வந்து கண்டிப்பாக ஒரு தனி வீடியோவை நான் போடுறேன். அண்ட் வால்பேப்பர் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்துட்டு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ அங்கே நீங்கள் பார்க்குற அந்த டோருக்கு அந்த சைடு வந்துட்டு எங்களுக்கு யூட்டிலிட்டி இருக்குது. யூட்டிலிட்டின்றது ஒரு சின்ன காமன் ஏரியா, கிச்சனோட ஒட்டின மாதிரி இருக்கும். அதை வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:30 மணி, பயங்கர பசிங்க, காலையிலேருந்து பயங்கர வேலையில் இருக்கிறதுனால, அது கிச்சனில் வேலையில் இருக்கிறதுனால எதுவுமே சமைக்க முடியல. அந்த ஸ்டவ் எல்லாம் க்ளோஸ் பண்ண மாதிரியே இருக்குது. அதனால தான் ரெடிமேட் ஸ்டவ் எடுத்து வச்சுட்டு ரெடிமேட் பராத்தா எடுத்து போட்டு டக்குன்னு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா இன்னும் அந்த நான் சொன்னலையே யூட்டிலிட்டி ஏரியா, அந்த ஏரியாவை நான் பெயிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க யூட்டிலிட்டி ஏரியா. நான் உங்களுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, பயங்கர லேட் ஆகிடுச்சு, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்டு 1:30. ஸோ பெயிண்டிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். எங்களுக்கு ரொம்ப ட்ராக் பண்ண வேணாம், அடுத்த நாளும் பெயிண்டிங் வச்சுக்க வேணான்றதுனால தான் ராத்திரியாக அடித்து முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வந்துட்டு அந்த பெயிண்டிங் ட்ரே எல்லாத்தையும் வந்துட்டு கழுவி வச்சுட்டு தூங்க வேண்டியது தான். ஏன்னா நைட் ஃபுல்லாக வந்துட்டு இதை ட்ரை ஆக விட்டுற போகிறோம். எதுவுமே நாங்கள் வி நாட் கோயிங் டு டூ எனி திங். ஸோ இப்போ போய் நாங்கள் ஆஸ் ஐ செட் என்னுடைய இன்னும் ப்ரெஷ் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கிட போகிறோம். ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடுத்த நாள் காலையில், தட் இஸ் சண்டே மார்னிங். இது காலையில் இப்போ பார்த்திங்கன்னா 10:30 மணி ஆகுது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி எழுந்திரிக்கிறதுக்கு. ஏன்னா நேற்று நைட் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு இல்லையா. பெயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம போட்டிருந்த மாஸ்கிங் டேப் எல்லாமே வந்துட்டு அழகாக எடுத்துடலாம். மாஸ்கிங் டேப் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் மெதுவாகவே எடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வாலில் ஓட்டியிருக்கிற பெயிண்ட்டும் சேர்ந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபினிஷ் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அண்ட் இதுதான் வந்துட்டு அந்த டிவி இருந்த ஏரியா. ஸோ இங்கேயும் வந்துட்டு அழகாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ
இப்போ வந்து இதை சுற்றி இருக்கிற மாஸ்கிங் டேப்பு எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். மாஸ்கிங் டேப் போடுறது தாங்க கஷ்டம், ரிமூவ் பண்ணுறது ஒரு ஃபன்னான வேலை தான். சும்மா சருங்க சருங்க பிடிச்சி எடுத்துடலாம். எங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்களா, அவங்கக்கிட்ட கூட சொல்லி இந்த வேலையை நீங்கள் செய்ய சொல்லிடலாம். ஏன்னா எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. இப்போ மாஸ்கிங் டேப்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இது மேலே நான் அந்த ஐலேண்டு சொன்னேன் இல்லைங்களா, அது மேலே கொஞ்சம் ஷீட்டியாக வந்துட்டு நான் கவர் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறேன். இதுக்கு மேலே இது அவசியம் கிடையாது. இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். டிவியும் வந்து மாட்டிடலான்னு பார்க்குறோம், அதனால தான் வந்துட்டு கீழே வந்து அதுக்கு முன்னாடி வைப் பண்ணிவிட்டு, ஐ மீன் பெருக்கிட்டு ஒரு வாட்டி வைப் பண்ணிட்டோன்னா அந்த டிவி ஸ்டாண்டையும் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே டிவியும் மாட்டிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். மத்தியானத்துக்குள்ளே முடிச்சிடணும்னு பார்க்குறோம், ஏன்னா சண்டே இல்லையா, சண்டே ஸ்பெஷல் ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம் ஃப்ரெஷ் கிச்சனில். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டாண்டை வந்து மேல் அது கரெக்டாக கீழே வச்சிடறோம். டிவி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த இன்னும் அந்த டிவி ஸ்டாண்டில் அந்த வால் டிவி வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வால் மவுண்ட்லாம் நாங்கள் கலட்டில், அண்ட் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒயர்ஸ் எல்லாமே வால்லேயே எம்பட் ஆகிருக்கு. அதனால் ஜஸ்ட்டு இன்னும் டிவி அப்படியே ஹேங்கர்லேருந்து துணி ரிமூவ் பண்ணுற மாதிரி அந்த ஹோல்டர்லேருந்து அந்த டிவியை ரிமூவ் பண்ணி தனியாக வச்சிட்டோம். இப்போ திருப்பி கொண்டு போய் மாட்டிட்டோம். கனெக்ஷன் மட்டும் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ரெஸ்ட் ஆஃப் த கிச்சனை வந்துட்டு நான் எல்லாத்தையும் பெருக்கிட்டு தொடச்சிட போகிறேன். அண்ட் இந்த ஸ்டாண்டையும் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு நான் இதெல்லாமே கவர் பண்ணி தான் வச்சுருந்தேன். பட் ஸ்டில் யூனோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, டஸ்ட்டுன்றது சொல்லவே வேண்டாம். நம்ம எவ்வளோ தான் கவர் பண்ணி வச்சாலும் அது எங்கேருந்து தான் வருது, எப்படி தான் வருதுன்னு தெரியாது. ஆனால் கரெக்டாக வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடும். நான் வந்து மசில்ன்ற ஒரு க்ளீனிங் ஐட்டம் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரெகுலர் க்ளீனிக்கு யூஸ் பண்ண மாட்டேன். நான் ரெகுலர் க்ளீனிக்கு நான் ஹோம்மேடு தான் யூஸ் பண்ணுவேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் இன்னொரு க்ளீனிங் வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னா இன்னும் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்கரேஷன் மட்டும்தான் பாக்கி. பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி வால்பேப்பர் போட போகிறேன். அது எப்படி போடுறது அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அழகாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஏன் வந்து கிரே கலர் சூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எனக்கு வந்து பிரைட் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் இன்னும் ஆஸ் ஐ செட், நம்ம ரூம்புக்கு எப்படி எது செட் ஆகும்ன்றது நம்ம பார்க்கணும். அப்போ தான் வந்து ஓவராலாக வந்துட்டு அழகாக இருக்கும். ஆஸ் ப்ராமிஸ்ட், இந்த வீடியோவில் நம்ம என் கிச்சனை எப்படி பெயிண்ட் பண்ணுன்றது பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வால்பேப்பர் போடுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாவண்யா. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.